கூச்சல் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்க்கை எனும் கரையை கடக்க என்னுடன் வந்த அன்பு துணையை நடுக்கடலில் இழந்தேன். இன்றோ என் துணையாய் நிற்பது என் விந்திட்ட விதை மற்றும் தனிமை. நான் மித்ரன். மித்ரன், Do you want some coffee? No, no, thanks. Do you know why are you here? Yeah. Na meet pandra 6th psychiatrist neenga. So, I know the reason behind this. Okay, good. Ungala patti na ungakitta therinjikkuradhu munadi unga life la travel panna oru moonu per ungala patti nariya sollirukanga. So, Do you have any hint or avanga enna sollirupanga nu enna sollirukka poranga avanoda seyalgal ellame verpatirukku oru vishayam pandran adu mathavangalukku enna hurt aagum nu yosikkama pandran kova padran adu extreme ah but thevillada vishayathukku illa emotion adhe mari thaan good so can you tell me about yourself 2011ல நான் பிகாம் முடித்தேன். 6th செம்ல அரியர் இருந்ததுனால கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல. ஸோ 2012ல காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடலாம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு போனேன். அப்போ அந்த மேனேஜர் எதிரில் உட்காந்துட்டு ரெஸ்யூம் அப்படின்னு நானும் எடுத்து கொடுத்தேன். அந்த ரெஸ்யூம் ஒரு ஒரு நிமிஷம் பார்த்தேன். அதில் என் பேர், என் ஹாபீஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே டேபிள் மேலே பொறுமையாக எடுத்து வச்சான். வச்சுட்டு கால் மேலே கால் போட்டுட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னான். நான் உடனே வை ஷுட் ஐ நீட் டு டெல் அபவுட் மை செல்ஃப், ஏன்னா என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதனால தான் கேட்டேன். அதை கூட புரிஞ்சுக்காத அந்த மூதேவி ஆட்டிடியூட் இஷ்யூன்னு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ அதே சிச்சுவேஷன், சினாரியோ தான் வேறு. ஸோ வை ஷுட் ஐ நீட் டு டெல் அபவுட் மை செல்ஃப்? உங்களை பற்றி அந்த மூணு பேர் என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க, ஆனால் அது உங்கள் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு அனலைஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னை பற்றி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? அண்ட் யார் அந்த மூணு பேர்? மென்டல், சைக்கோபேத், இன்சேன், ஷாம்லி. நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணது உங்களுக்குள்ள நடந்த அந்த விஷயத்தை போய் வெளியே போய் சொன்னது. யூ டோன்ட் ஃபீல் தட் யூ ஹர்டிங் தட் கேர்ள்? ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், அண்ட் தென் யூ வில் கெட் த ஆன்சர். அன்னைக்கு என் பர்த்டே, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு கேட்டிருந்தா. ஸோ சடனாக ஒரு லாங் டிரைவ், ஒரு இடத்துல போய் கார் நிறுத்தினோம். ரெண்டு பேரும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்ததுனால எங்களால் கம்ஃபர்டபுளாக பேசிக்க முடியல. ஸோ பேக் சீட்டுக்கு வந்தோம். நல்ல கிளைமேட், அப்படியே ஒரு மூடியாக ஒரு சாங். என்ன சத்தம் இந்த நேரம்! ஜென்ரல் டாக்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அவ கையெடுத்து என் தோல் மேலே போட்டா, என் பக்கத்தில் நெருங்கி வந்தா. கன்னத்தின் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே. நானும் அப்படியே அவ பக்கத்தில் நெருங்கி போனேன்.
கண்களில் ஏன் இந்த கண்ணீர், அது யாராலே? ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல அவ மூச்சு காத்து. மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு. இந்த மாதிரி டைம்லலாம் என்னோட ஹார்மோன்ஸும் வேலை செய்யும்ல. என் கையை எடுத்து அவ ஹிப் கிட்ட போனேன். அப்படியே லைட்டா அவளை ஹக் பண்ண. ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆறிறோ பாடு. அவளுடைய ஹார்மோன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வேலை செஞ்சிருச்சு. அவளோட கை என் இடுப்பு. And then she said, I love you, Vinod. Then I said, you are a pervert. Ariraro ivar yaar evaro badil solvar yaro. டோன்ட் பேனிக். நான் அந்த வார்த்தையை சொல்லலை. நான் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லலை. எனக்கு வேலை செஞ்ச அந்த ஹார்மோன்ஸ் அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வேலை செஞ்சிருக்கு, அவ்வளோதான். பட் தேர் ஐ ஸ்டாப் தட் திங். நீ பண்ணதில் எந்த தப்பும் இல்லை. ஷி வாஸ் இன் லவ் வித் யூ, அதனால் அவள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துருக்கலாம். இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா, இப்போல்லாம் காதலில் காமமும் கலந்துருக்கு. காமமும் கலந்துருக்கா? என்ன டாக்டர், நைட்டு 11 மணிக்கு வர ப்ரோக்ராமுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. வினோத், விளையாடாதீங்க, கமான். நான் அதை சொல்ல டாக்டர், அவள் தான் அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னான். எனக்கு அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை, எக்ஸப்ட் ஹர். அங்கே நடந்ததை சில பேர் அவகிட்ட கேட்கும்போது, ஒரு பொண்ணு அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். லீவ் திஸ் டாக்டர், ஐ வில் கிவ் த கன்க்ளூஷன் அபவுட் ஹர் லேட்டர். அந்த லிஸ்டில் வேறு யார் இருக்கா? உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஷிக். நாமளும் ரொம்ப வருஷமாக இதே மாடியில் இவனுங்களோட தான் இருக்கோம். கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே வாழ்க்கை இப்படியே போயிடுமோ? நாடா, நாளாக ஆக நம்ம சுரேஷை மாதிரி ஆயிட்டு போகிறோம். டேய் நாடா, அவ்வளோ நல்ல ஜோக் சொல்லிக்க, நீ ஏன்டா உம்முன்னு இருக்க? அட நீ வேறடா, விட்டு பார்க்கறது கூட தப்பில்லடா. ஆனால் பார்த்தா தயவு செய்து டெலிட் பண்ணிடுங்கடா. என்னடா இதை பண்ணி மாட்டிக்கிட்டியா வீட்டில்? அதாவது நம்ம சாண்டி இருக்கான்ல, ஆமாம், போன வாட்டி ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தான், ஃபுல்லாக ப்ளூரே பிரிண்ட்டு, அதில் வேற ஸ்டோரி கான்செப்ட் வேற நிறைய இருந்துச்சா. நமக்கு தான் ஸ்டோரினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸ்டோரினா ஒவ்வொன்றும் ஒன்று 1.5 hour போகுமே. ஆமாண்டா, ஆனால் நான் அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் சரி, பாதி பார்த்துட்டு மீதி நாளைக்கு பார்க்கலாம்னு லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்டா. எங்கள் வீட்டில் ஒரு பன்னாடம் இருக்கானே தம்பின்னு லேப்டாப் கொடுக்கலன்ற காண்டில் வீட்டுக்கே ஃப்ரீ ஷோ போட்டு காமிச்சிட்டான்டா. அப்போ எல்லாரும் ஒரு லுக்கு விட்டாங்க பாரு, அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். டேய், இதுக்கு தான் வேலை முடிஞ்சதும் வீடியோவை டெலிட் பண்ணிடணும்டா. டேய், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்புறம் பார்க்கலான்னு வச்சுருக்கான். இல்லைன்னா தப்பு இருக்கு. தோடா திரும்ப திரும்ப பார்க்காத என்ன திருவிளையாடலாடா? நெக்ஸ்ட் டைம் அவன் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ற ஒரு நல்ல தாட்டில் சொன்னான்டா. நல்ல தாட்டு. ஏண்டா நெக்ஸ்ட் டைம் அவன் அதே கேட்டகரியா பார்ப்பான், ஃப்ரெஷ்ஷாக வேற கேட்டகரி பார்ப்பான்டா. சரி ஃப்ராங்காக கேட்கணும்னா, நீ ஏன் அந்த மாஸ்டர்பேஷனை சப்போர்ட் பண்ணுற? அப்போ நீ பண்ணல சப்போர்ட். ஏய் நான் எங்கடா பண்ணேன்? தோ எதுக்கோ யூஸ் ஆகும் நீ, அது என்னவா? நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்னு எதுவும் இல்லைடா. எப்படி சொல்கிறது, நம்மளுடைய உறுப்புகள் தான் வேற வேறையே தவிர, எவ்ரி மென் அண்ட் விமன் வில் மஸ்ட் பீட். எவ்ரி மென் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், விமன்
பண்ணுவாங்கன்றியா? கண்டிப்பாடா. எங்க ப்ரூவ் பண்ணு. டேய், இப்போ நான் ஷீலாக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ ப்ரூவ் பண்ணுற. டேய் டேய், தோ நம்பர் போட்டேன், நீ ஓப்பனாக தமிழில் கேட்குற. தமிழ்லையா? ஆமாம். கொஞ்சம் தூய தமிழாக இருக்குமேடா. கேளுப்பா, ஸ்பீக்கரில் போடுறேன். ஹலோ, சொல்ல ஆஷி. ஹலோ ஹலோ, ஷீலா, நான் வினோத். ஆ, சொல்லு வினோத். ஹலோ ஹலோ ஷீலா. ஆ, நீ கையடிப்பியா? வாட்? ஹலோ, நான் இல்லை, ஆஷிக் தான் கேட்க சொல்றேன். ஹலோ ஷீலா, நான் ஆஷிக் பேசுகிறேன். அது வந்து நீ கையடிப்பியான்னா அது கிளாப் பண்ணுவியான்னு மலையாளத்தில். ஓகே ஷீலா, தேங்க்யூ. டே, நான் இன்றைக்கி இந்த பொண்ணுக்கிட்ட கேட்ட கேள்வி தப்பு தான், ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் எல்லா பொண்ணுங்கிட்டையும் வைரலாக கேட்கப்படுற கேள்வியும் இது தான். சச் எ டிபிக்கல் ஃபெலோ யூ மேட்ச். கேட்க போலாமா? கடைசியாக உங்கள் அண்ணன், அவர் வேணாம் சார். எனக்கு தெரியும் அவன் என்னெல்லாம் என்னை பற்றி சொல்லியிருப்பான்னு. நான் இதுவரையிலையும் பார்த்த எல்லா சைக்கியாட்ரிஸ்ட்டுக்குமே அவன் தான் சார் ரீசன். என்னை பற்றி நான் அவனுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ், நான் அப்பா அம்மா அப்பா அம்மா பாசம் இல்லாத வளர்ந்ததுனால்தான் இப்படி ஆயிட்டணும்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். இதுவரையிலையும் என் கூட வாடா ஒரு சைக்காட்டிஸ்ட் போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. அவன் தனிமையை ரொம்ப விரும்புகிறான், அவன் சராசரி மனுஷன் மாதிரி இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவனாக சொல்லி எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவான். Then, they will make a call to me. அப்புறம் ஒரு மாதிரியான கவுன்சிலிங். எதுக்கு? ஒரு ரெண்டு மணி நேரம் தனியாக உங்க கூட உட்காந்து பேசணுடா அப்படின்னு சொல்லி பேசியிருந்துருக்கலாமே சார். இப்போ நான் மட்டும் அவங்ககிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசியிருக்க முடியாது. வெரி சாரி அபவுட் யுவர் சிச்சுவேஷன், பட் இந்த கவுன்சிலிங் மூலமாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி ஒன் இஸ் டார்கெட்டிங் யுவர் கேரக்டரைசேஷன். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லலை, பட் யூ கேன் ட்ரை அண்ட் சேஞ்ச். கேரக்டரைசேஷன் கேரக்டரைசேஷன் டாக்டர், இப்போ நான் ஒரு சாவு வீட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், அங்கே அடிக்கிற சாவு மூலத்தை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஆடணும்னு அப்படியே கை காலெலாம் அலறும், ஆனால் என்னால் ஆட முடியாது. ஏன்னா என்னோட கேரக்டரைசேஷன் பாதிக்கும், என்னோட ப்ரெஸ்டீஜ் பாதிக்கும். ஆனால் அதையும் மீறி எனக்கு ஆடணும்னு என் கை காலெலாம் அலறும், எனக்கு ஆடணும்னு தோணும், அதனால் நான் ஆடுவேன். யாரும் என்னை தடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் டாக்டர் எல்லாரும் என்னை சுற்றி சர்க்கிள் போட்டுறாங்க, அந்த சர்க்கிளுக்குள்ளேயே என்னை நிற்க வச்சிடறானுங்க. அதை தாண்டி நான் வெளியே வந்தேன்னா எனக்கு அண்ணன் ஒரு 10 டன் டாக்டர் ஒரு 10 டன் அயன் பால் எடுத்து என் மேலே தூக்கி அடிக்கிறான். திரும்பி எந்திரிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தவனுங்க போட இன்சைன் சைக்கோ பைத்தியம் அது இதுன்னு சொல்லி என் மேலே மாறி மாறி அந்த 10 டன் பாலை தூக்கி அடிக்கிறானுங்க. ஆனால் இதெல்லாம் மீறி வெளியே வந்தால் தான் வாழ்க்கை, அங்கே தான் நான் வாழணும், இதுக்குள்ளே இருக்க முடியாது டாக்டர். நான் வருவேன். இப்போது நம்ம ஒரு மணி நேரம் பேசியிருப்போமா? நீங்கள் சொன்ன அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என் கூட நிறைய வருஷம் பழகியிருக்காங்க. நம்ம பேசின இந்த 1 ஹவரில் என்னை பற்றி நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? அவங்க சொல்கிற மாதிரி அதே பித்தனா இல்லை சாதாரணமாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற மனுஷனா? பித்தனா மனுஷனா? என்னை பற்றி எங்கிட்டயே கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. உங்கள் அண்ணன் சொல்லி உங்களை நான் இங்கே கூப்பிடல. இது
மை டாட்டர் அண்ட் ஷீ இஸ் 25 இயர்ஸ் ஓல்டு. ஒரு அப்பாவா நான் இந்நேரம் அவளுக்கு நல்ல பையனை பார்த்துருக்கோம். எனிவேஸ், நீங்கள் உங்கள் முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் அ கன்க்ளூஷன். ஷாம்லி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைக்காட்டிஸ்ட் மூலமா இந்த பேரை நான் கேட்குறேன். குறுகிய காலத்திலேயே என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி அவ தான். பட் ஐ டோன்ட் எனி திங் அபவுட் ஹர். இப்போ வெறும் கற்பனையாக மட்டும்தான் என் லைஃப்பில் இருக்கா. உங்கள் கற்பனையும் என் கற்பனையும் வேற வேற இல்லை. We both are on the same lines. I think she deserves you. Deserves me? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அன்னைக்கு என்கிட்ட அவள் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்திருந்தா, எஸ் மேபி ஷீ டிசர்வ்ஸ் மீ. கற்பனைகளை உண்மையாக்குறது தான் வினோத் வாழ்க்கை. தனிமை ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு மனுஷன் எப்போ தனிமைப்படுத்தப்படுறானோ அவன் அவன் மனசு சாக சொல்லி தூண்டும். எப்போ ஒரு மனுஷன் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறானோ அந்த சாவை விட பெருசாக அவன் வாழ்க்கைன்னு பெரிய வாழணும்னு தோணும். கெட் அவுட் ஃப்ரம் தி சர்க்கிள், ஜஸ்ட் லிவ் எ லைஃப். ஒரு மனுஷனா நாட் லைக் மீ. தனிமை என்னும் நிழல் கடலில் மூழ்கி கற்பனைகளோடும் என் எண்ணங்களோடும் சிக்கித் தவித்த என்னை இவ்வுலகம் பித்தன் என்றது. இதை தகர்த்து என்னை வெளியே கொண்டு வந்து அரவணைத்தது மனிதம். இன்று என் பயணம் அன்போடு, காதலோடு, காமத்தோடு வாழ்க்கை எனும் நிஜத்தை நோக்கி செல்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து நிழல் தகர்த்து நிஜ வழியில் செல்லும் நான், நாம், மானிடன்.